எல்லோருக்கும் வணக்கம். பிரைஸ் தி லார்ட். நம் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். நம் கர்த்தர் நல்லவர். அவர் மகா கிருபையும் இரக்கமும் தயவும் அன்பும் உள்ளவர். அவர்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். எல்லா மக்களும் மனம் திரும்பி மன்னவன் இயேசு காட்டிய வழியில் நடப்பதன் மூலம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள வேண்டும். இதுதான் பிதாவாகிய தேவனுடைய சித்தம். அதனால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தையாகிய இயேசுவை அறிந்து உணர்ந்து அவர் காட்டிய வழியில் நித்தமும் நடவுங்கள். நிச்சயமாகவே நித்திய ஜீவன் உண்டு. இதுதான் சத்தியம். இந்த நாளிடம் சாத்தானின் ஆக்கிரமிப்பு பற்றி கவனித்து பார்ப்போம். வேதத்தில் எத்தனையோ ஜனங்களை சாத்தான் ஆக்கிரமித்திருக்கிறான். அவர்கள் அவருக்கு அந்த சாத்தானுக்கு இடம் கொடுக்கும் போதுதான் அவனால் அவர்களை ஆக்கிரமிக்க முடியும். ஒரு கப்பலை பாருங்கள். தண்ணீரின் மேல்தான் கப்பல் நிற்கிறது. ஆனால் அந்த தண்ணீர் கப்பலுக்குள் செல்ல முடியாதபடி அங்கு நன்றாக தடை பண்ணப்பட்டுள்ளது. அந்த கப்பல்ல முலாம் பூசப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. அதே போலத்தான் நாங்கள் இந்த உலகத்திலே பாவம் நிறைந்த உலகத்தில் சாத்தானும் அவன் கிரியைகளும் இருக்கின்றன. அவனோடு இங்கே இருக்கிறோம். ஆனாலும் அவனுக்குரிய கிரியைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடப்பிக்கும் போதுதான் அவனால் எங்களுக்குள் வர முடியுமே தவிர, மற்றும்படி அவனால் எங்களுக்குள் புகுந்து தன்னுடைய கிரியைகளை நடப்பிக்க முடியாது. தேவனுடைய கிரியைகளை நாங்கள் தொடர்ந்து செய்து வந்து அவருக்கு பிரியமானதின்படி வாழும் போது தேவனுடைய குமாரனாகிய இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ளே வாழ்கிறோம். அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே பிசாசால் வர முடியாது. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் அவனை எதிர்த்து நிற்க முடியும். இயேசுவின் நாமத்திலே சகல அதிகாரமும் வல்லமையும் உண்டு. இந்த நாளில் 1 பேதுரு 5:11 ஆராய்ந்து படித்து பார்த்தால் நீங்கள் இதை விளங்கிக் கொள்ள முடியும். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இந்த பிசாசானவனுடைய வேலை யாரை விழுங்கி அழிக்கலாம், அழிக்கிறது தான் அவனுடைய மெயின் நோக்கம். நல்லவன் போலவும் வரலாம், உங்களுக்கு உதவி செய்கிறவன் போல நடிப்பான். ஆனால் உங்களை ஒன்றும் இல்லாமல் அழித்து கட்ட வேணும், உங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்க வேணும். இதுதான் பிசாசினுடைய விருப்பம். அதற்காகத்தான் சுற்றி திரிகிறான், யாருக்குள் புகுந்து தன்னுடைய கிரியைகளை நடப்பிக்கலாம் என்று. அதனால் அவனுடைய கிரியைகளிலே நடக்கிறவர்களுக்குள் அவன் உள்புகுந்து தன்னுடைய கிரியைகளை தொடர்ந்து செய்து ஆக்கிரமித்து வாழ்வான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. பிசாசானவன் தொடர்ந்து கெச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான். ஆனாலும் அவனுக்கு எதிர்த்து நிற்கவனும் இயேசுவின் நாமத்திலே அவனை எங்களை விட்டு அகற்ற வேண்டும். இந்த தேசத்தில் கூட அவனை இல்லாதபடி நாங்கள் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி வெளியேற்ற வேண்டும். அதற்கு கர்த்தராகிய ஆண்டவர் எங்களுக்கு அதிகாரம் வல்லமை தந்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவளாயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி இஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். நாங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் போது கர்த்தராய ஆண்டவரே எங்களுக்கு கிருபைகளை தந்து பலப்படுத்தி வெற்றி வாழ்வு வாழ உதவி செய்வார். எங்களுடைய சுய பலத்தால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எங்களுடைய மாம்ச பலத்தை நம்பி இவைகளை செய்யாமல் கர்த்தராய ஆண்டவருடைய பலத்தை சார்ந்து கொள்ள வேண்டும். அவரிடத்தில் அனுதினமும் கிருபியை பெற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமானபடி வாழ்க்கையை வாழும் போது நிச்சயமாக உங்களால் எங்களால் இந்த பிசாசை மேற்கொண்டு ஒரு ஜெய ஜீவியம் வாழ முடியும். அனுதினமும் வெற்றி மேல் வெற்றி பெற்று தேவனுடைய நாமத்தை எங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் உயர்த்த முடியும். பிசாசு அவன் தேவனால் தள்ளப்பட்ட தூதன். அவனுக்குரிய முடிவு அக்கினியும் கந்தகமும் தான். அந்த இடத்தில் தான் அவனுடைய முடிவு. அவன் தேவனை அறிந்திருக்கிறான், ஆனாலும் தேவனை பின்பற்றுவதில்லை. நாங்களும் அதே போல தேவனை அறிந்தும் தேவனுடைய வழியில் நடவாமல் பிசாசின் வழியிலே மற்றவர்களை ஏமாத்தி பிழைத்து பொய் களவு மற்றும் சகல பிசாசின் கிரியைகளையும் நாங்கள் நடப்பித்து வந்தால் நிச்சயமாக அழிந்து போவது நிச்சயம். இயேசுவின் கிரியைகளும் பிசாசின் கிரியைகளும் இரண்டுக்கும் வித்தியாசம் உண்டு.
இருளின் இருளுக்கும் ஒளிக்கும் வித்தியாசம் உண்டு. பிசாசு இருளுக்குரியவன், இயேசு வெளிச்சத்துக்குரியவர், ஒளிக்குரியவர். இயேசுதான் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறார். இயேசுவை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இயேசுவை நாங்கள் நீங்கள் பின்பற்றினால் அவர் சொன்னதை சொல்லணும், அவர் சொன்னதை செய்யவனும். அப்பொழுது பிசாசின் கிரியைகளை நாங்கள் செய்யாமல் இருக்கிறோம், இயேசுவினுடைய வழியில் நடக்கிறோம். என்னோடு இணைந்து நடக்கிறவர்களை நான் மரண பரியந்தம் நடத்தி நித்திய ஜீவனை தருவேன் என்று வாக்குரைத்தவர் வாக்கு மாறாதவர். அவர் சொன்னதை செய்கிறவர். நாங்கள் நீங்கள் மனம் திரும்பி இயேசுவிடம் வர வேண்டும். இதைத் தவிர வேறு ஒன்றையும் அவர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. கடந்த கால எங்கள் மீறுதல் அக்கிரமம் பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களுக்கு பரிபூர்ணமான ஒரு பரிசுத்த வாழ்வு தர கர்த்தராகிய ஆண்டவர் விரும்புகிறார். என் சகோதர சகோதரிகளே, உங்கள் இதயத்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள். எப்படி மாற்ற வேண்டும் என்று இயேசுவே கற்று தந்திருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தை ஆராய்ந்து படித்து பாருங்கள். இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் வழிகாட்டிகள் வந்தார்கள், போனார்கள். அவர்கள் எல்லாம் தங்களுக்கு தெரிந்ததை சொல்லிப்பட்டு போனார்கள். ஆனால் இயேசு காட்டிய வழிதான் நேற்றும் என்றும் என்றும் மாறாத வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவரும் பிதாவாகிய தேவனிடத்தில் போக முடியாது. எல்லோரும் பிதாவாகிய தேவனை அறிந்து அவரை உயர்த்த வேணும், அவரை பின்பற்ற வேணும். அவரே துதிகன மகிமைக்கு பாத்திரர். அவரை துதித்து ஆராதியுங்கள். என்னை துதித்து ஆராதிக்கும் இடத்தில் வந்து உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்றவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்ட மாட்டார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த கொரோனா வைரஸ் காலத்தில் இந்த COVID-19 என்று எல்லா தேசங்களும் பயந்து நடுங்குகின்றன. ஆனாலும் நீங்களும் அதே போல இந்த கொரோனா வைரஸுக்கு பயந்து நடுங்காமல் கர்த்தராகிய ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயந்து அவருடைய சத்தியத்தின்படி வாழ்க்கையை மாற்றுங்கள். அவர் உங்களோடு கூட இருப்பார். அவர் உங்களோடு கூட இருந்தால் யார் உங்களை எதிர்க்க முடியும்? இமானுவேல் என்பதற்கு தேவன் எங்களோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு எதிராக நிற்பவன் யார்? எல்லா எதிர்ப்புகளையும் எங்களால் உங்களால் மேற்கொள்ள முடியும். இயேசுவின் நாமத்தில் சகல அதிகாரமும் வல்லமையும் எங்களுக்கு உண்டு. இதை தந்தவர் கர்த்தராகிய ஆண்டவர். அவர் எங்களோடு கூட இருப்பார். எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். எதிர்த்து நிற்கும் இந்த பிசாசை இயேசுவின் நாமத்தினாலே வெளியேற்ற உங்களால் எங்களால் முடியும். பயப்படாதிருங்கள். ஒருபோதும் பயப்படக்கூடாது. கர்த்தராகிய ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில், அந்த விசுவாசத்தில் தொடர்ந்து நிலைத்து நிலங்கள். நீங்கள் என்னிடம், என் வார்த்தை உங்களிடம் நிலைத்து இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கப்படும், செய்யப்படும். எஸ், வார்த்தை. இந்த வார்த்தையை தந்தவர் வாக்கு மாறாதவர். அவர் சொன்னதை செய்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஓடும் தேசத்தை தருவேன் என்று ப்ரோமிஸ் பண்ணினார். அதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் யார் யார் உண்மையும் உத்தமமாய் அவரை பின்பற்றினார்களோ அவர்களுக்கு அதை கொடுத்தார். இங்கும் பார்க்கிறோம், நித்திய ஜீவனை தருவேன் என்று இயேசு எங்களுக்கு வாக்கு தந்திருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் தந்தவர், அதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதற்கு நாங்கள் இயேசுவின் வழியில் நடக்க வேணும். கடந்த கால பாவங்களை தொடர்ந்து செய்து கொண்டு வாழ்ந்தால் நிச்சயமாக அழிந்து போடுவோம். துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் அழிந்து போவது கர்த்தருக்கு சிறிதளவும் பிரியமல்ல. அவன் மனம் திரும்பி மறுபடியும் வாழ வேண்டும். இதைத்தான் பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். அதனால் என் சகோதர சகோதரிகளே, உங்கள் இதயத்தையும் வாழ்க்கையையும் தேவனுக்கு பிரியமான முறையில் மாற்றுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கை அதிகாலையில் உதித்து மதியம் வரை பிரகாசிக்கிற சூரியனைப் போல பிரகாசிக்கும். பிதாவாகிய தேவனே, இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு பயந்து பிசாசின் கிரியைகளை செய்யாத படிக்கு உம்முடைய வார்த்தையிலே நிலைத்து நின்று கனி கொடுத்து வாழ கிருபை செய்தரலும். பிசாசுக்கு பயப்படாமல் கர்த்தராகிய தேவனே உம்முடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்கி உம்முடைய சத்தியத்தின்படி வாழ்க்கை வாழ உதவி செய்யும். இயேசுவின் இனிய நாமத்திலும் பரிசுத்த ஆவியான தேவனின் ஒத்தாசையிலும் ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். May God bless you.
கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.